எழுத்தாளர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுக்கென்று தலைமுறைகள் கடந்தும் பலர் ரசிகர்களாக இருக்கின்றனர். இப்படிப்பட்ட சூழலில்தான் பொன்னியின் செல்வன் நாவலை திரைப்படமாக எடுக்கும் முயற்சியில் இறங்கினார் மணிரத்னம். அந்த வகையில் விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி, த்ரிஷா, ஐஸ்வர்யராய் என பல திரைப்பிரபலங்களின் நடிப்பில் வெளியான படம்தான் பொன்னியின் செல்வன். அதன் முதல் பாகம் கடந்த ஆண்டு வெளியாகி 500 கோடிக்கு மேலாக வசூலை குவித்தது. இதனையடுத்து சமீபத்தில் வெளியாகியுள்ள அதன் 2 பாகமும் தற்போது ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று பாக்ஸ் ஆபீஸில் பட்டியல் கிளப்பிக் கொண்டிருக்கிறது. இவ்வாறாக 4 நாட்கள் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் இப்படம் உலக அளவில் 200 கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளதாக படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இருப்பினும் 4 நாட்களில் பொன்னியின் செல்வன் 1 திரைப்படம் 247 கோடி வரை வசூல் செய்திருந்தது. தற்போது கிட்டத்தட்ட 50 கோடி வரை 2 பாகம் பின்தங்கியுள்ளது. இருந்தாலும் வரும் நாட்களில் வசூல் அதிகரிக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. இதற்கிடையே பொன்னியின் செல்வன் திரைப்படம் தமிழகத்தை தாண்டி மற்ற இடங்களிலும் வசூல் வேட்டை நடித்துக் கொண்டிருக்கிறது. அதன்படி தமிழகம் அல்லாது மற்ற மாநிலங்களில் மட்டும் இப்படம் கிட்டத்தட்ட 50 கோடி வரை வசூலித்திருப்பதாக பாக்ஸ் ஆபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முதல் பாகத்திற்கு கிடைத்த வரவேற்பை போல் வடநாட்டில் 2 பாகத்திற்கும் கிடைத்திருப்பதால் நிச்சயம் இப்படம் வசூல் ரீதியாக மாபெரும் வெற்றி படமாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, நம்மளே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நியூஸ் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.